ஹாய் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் ஹானஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரும் ட்ரை பண்ணாத ஒரு புது டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம் அப்படிலாம் சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம டோட்டலாக வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் ஏன்டா பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, மற்ற எல்லாருமே நல்லா இருக்காங்களே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அடி விழுந்திருக்குனாலோ, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக பல ப்ராப்ளம் இருக்குது, ஸோ என் லைஃப்பில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனம் உருகி மனம் குறுகி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஸோ அப்படி இந்த பையன் யாரை பற்றிலாம் பேச போகிறான் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு திருவாசகம், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை டங்குன்னு அடிச்சுட்டு அந்த பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சிங்க அப்படின்னா, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டுருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேஜிக்கல் விமன், ஐ மீன் ஒரு லேடியை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு டயலாக் வந்து உங்களுக்கு வந்து யாவப்படுத்துறேன். ஸோ அது என்ன டயலாக் அப்படின்னா, இப்போ ஆனஸ்டே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம்ப்பா, ஆனால் பிரச்சனை வாழ்க்கையை தான் இடப்படுறது அப்படிலாம் வந்து சில பேர் வந்து சில சுச்சுவேஷனில் நம்ம வந்து கதறிக்கலாம் கத்திருக்கலாம். பட் இப்போ நான் சொல்ல போகிற அந்த உமனுக்கு வாழ்க்கையில் ஒரு 75% வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, ஸோ என்னெல்லாம் பண்ணாங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ எப்படி வந்து இவ்வளோ லட்சம் பேருக்கு வந்து அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவோ ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்படி யாரை பற்றி இப்போ அந்த பையன் பேச போகிறான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க பேர் என்னென்னா முனிஃபா மசாரி. ஓகே ப்ரோ, அவங்க ஒரு தமிழச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தமிழச்சி கிடையாது ப்ரோ, அவங்க வந்து ஒரு பாகிஸ்தானி. ஸோ ஒரு பாகிஸ்தானில் வாழ்கிற ஒரு பெண்மணி. ஸோ அவங்க வந்து 1987 ரஹிமியர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் மார்ச் 3 பிறக்கிறாங்க. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பெயிண்டிங் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ பெயிண்டிங்கில் தான் அவங்களுடைய ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து அவங்க ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. பட் அவங்க வந்து வளர்ந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஒரு கண்டிஷனான ஃபேமிலி, ஐ மீன் அவங்க அப்பா பேச்சு கேட்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வளர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு 18 ஆகும்போது அவங்க வந்து ஒரு மாப்பிள்ள ஃபோட்டோ காமிச்சு, பாப்பா நீ வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல், சரி ஓகே அப்பா நான் வந்து உங்களுக்காக அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க. என்ன ப்ரோ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன ஹாப்பியாக தானே இருந்திருப்பாங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் நண்பா, பட் அவங்க லைஃப் ஹாப்பியாக இல்லை. ஸோ 2 அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கிடையாது, அவங்க வந்து அவங்க லைஃபே வந்து டோட்டலி சேஞ்ச். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ வந்து பாசம் அன்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டமே பட்டிருக்காங்க. ஸோ 2 இப்படியே போயிருக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க சகிச்சுக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஸோ அந்த ஃபேமிலி நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் யோசிச்சு ஸோ அவங்க வந்து லைஃப்பை வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ 2 அப்புறம் அவங்க லைஃப்பில் அவங்க யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அவங்க லைஃபே புரட்டி போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் ப்ரோ இது ஹாப்பி நியூஸா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நண்பா. ஸோ அவங்க 2 கரெக்டாக ஹேப் அந்த 2 கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க முனிஃபா மசாரி அவங்க ஹஸ்பண்டும். ஸோ வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் தான் வண்டியை ஓட்டியிருக்காரு, தலைவர் ஓட்டும் போதே லைட்டாக அப்படியே அசன் தூங்கிட்டார் போல். ஸோ வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட்லாம் சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாதுங்க, வண்டி நசுங்கி ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடக்க போகிறத எப்படியோ முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, முனிஃபா மசாரியுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஜம்பிங்கை போட்டு வெளியே போயிட்டார். மனசை வெளியே போனாங்க, ஐயோ நம்ம கொண்டாட்டி இப்படி இருக்காங்களே கூட்டிகிட்டு போவோம் ஹாஸ்பிட்டலில் சேவ் பண்ணணும்னு இல்லாமல், அப்பாடா சாமி நான் மட்டும் தப்பிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். அது ஐ மீன் அவங்க ஒய்ஃப் அப்படியே விட்டுட்டு அவர் போயிட்டார். ஸோ முனிஃபா மசாரி மட்டும் தனியாகவே இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சைடில் நடந்ததுனால அங்குள்ள மக்கள் வந்து பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. பட் ஆம்புலன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸோ எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரலையாம். ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரக்கில் அவங்கள ஏற்றிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொன்னாங்க, அந்த ட்ரக்கில் ஏற்றிட்டு போகும்போது என் கை கால் எனக்கு இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியல, ஸோ அந்தளவுக்கு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களை வந்து எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஸோ அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எங்கிட்ட கிடையாது, ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க. எப்படியோ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சிகிச்சை நடக்குது, ஸோ ஆப்ரேஷன் முடியுது. பட் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு முனிஃபா மசாரியை மீட் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா,
இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்பைனல் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களால் வாழ்க்கை ஃபுல்லாக குழந்தையை பெற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தையை வந்து உங்கள் குழந்தைய வெயிட்டை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து உடம்புல கிடையாது அப்படின்னு சொன்னதுனால ரொம்பவே மனம் உடைஞ்சு போகிறாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து முழு வட்டத்தையும் சுற்றுது, சுற்றி முடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அந்த பேபியை வச்சு மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ ஒரு பேபி இல்லாத ஒரு பொண்ணு அந்த சொசைட்டியோ அவங்க வீட்டாரோ எப்படி பார்ப்பாங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க இருந்திருக்காங்க. சரி ரைட் ஓகேடா, இதையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுநாள் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, வேகமாக வந்து ஏமா இந்த மாதிரி வந்து வந்து உன்னுடைய யூரினர் ப்ளீடர் இருக்குது பார்த்தியா, அது வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து உன்னால் வந்து அந்த யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தி வந்து உனக்கு கிடையாது. ஸோ வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரினல் சாக்கை வந்து உனக்கு எப்போயுமே இருக்கணும், அப்படின்னா தான் உனால் வந்து யூரினே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இப்போ நம்மளால் வந்து யூரின் போகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம், பாட டீச்சர் நடத்திட்டு இருக்கும்போது அப்பா ஐயோ என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சுட்டு நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணலாம். பட் அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு யூரின் வந்துச்சு அப்படி போயிடும், அவங்களால கண்ட்ரோல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதா வந்து ரெண்டாவது வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ, ரொம்ப நேரமாக ஒரு கேரக்டர் ஆலையை காணமே அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம். இந்த கணபதி ஐயர் கணபதி ஐயர் மாதிரி ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு கேரக்டர் ஒன்று ட்ராவல் ஆச்சு, அவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சவொடனே அவர் நேராக போய் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து அவர் விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்காரு. ஸோ கல்யாணம் பண்ணவொன்னே அதுவும் இவங்களுக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து டிவோர்ஸ் கேட்டு முனிஃபா மசாரி வந்து ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு வழியாக வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ நாலாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு கீழே ஐ மீன் அந்த லோவர் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கால் உள்ள எலும்பு எல்லாமே நசுங்கி நொறுங்கி போனதுனால உங்களால் லைஃப் ஃபுல்லாக நடக்க முடியாது. ஸோ நீங்கள் வீல் சேரில் தான் இருக்கணும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எலும்பு உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரும்பு ராடு, ஸோ இந்த மாதிரி இரும்பு கம்பிகள் இந்த மாதிரி வச்சு ஸோ அவங்க வந்து உடம்பு வந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்படி வந்து வெறும் உடம்புல வந்து வெறும் இரும்பாக இருக்கிறதுனால தான் இவங்க வந்து அயன் லேடி அப்படிலாம் அழைக்கப்படுறாங்கன்னு இவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க அதனால் அழைக்கப்படலை, இவங்க மனசு தாங்க இரும்பு. ஸோ எவ்வளோ பிரச்சனையால் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதனால தான் இவங்க வந்து அயன் லேடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸையும் சொல்கிறாரு அந்த டாக்டரு. ஸோ ஒரு பொண்ணாக வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது சொல்லுங்கள் பாப்பா. இவ்வளோ பிரச்சனை, ஐ மீன் குழந்தை பார்த்துக்க முடியாது, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, அந்த யூரினல் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, நடக்கவும் முடியாது, பத்தாக்குறைக்கு சொந்தக்காரங்க யாருமே சப்போர்ட்டு கிடையாது, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, வர அவங்க ரொம்ப நம்பியிருந்த சொந்தக்காரங்க கூட யாருமே வரல அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தது ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்க அம்மா. ஸோ எல்லாருக்குமே நம்ம அம்மாவை பிடிக்கும். ஸோ அம்மா மாதிரி ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது அருகான விஷயம். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கட்டும், நம்ம எவ்வளோ கெட்டவனாக இருக்கட்டும், காக்கைக்கும் தங்குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க பிள்ளை மரங்களுக்கு அவங்கவுங்க அம்மா தெய்வம் தான், கடவுள் தான். ஸோ அந்த மாதிரி முனிஃபா மசாரிக்கு அவங்க அம்மா வந்து ஒன்று கடா சின்ன குட்டி எல்லாமே சரியாயிடும், அவனுக்கு பொறுமையாக இரு, கடவுள் உனக்குன்னு வந்து ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மனசு ஆட்டி தேத்தி அவங்களுக்கு இப்படியே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் வந்து சார், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் வந்து அவங்க பெரிய ஒரு சிகிச்சை, 3 பெரிய அறுவை சிகிச்சை, 2 சின்ன அறுவை சிகிச்சைன்னு சொல்லி அவங்க உடம்பு ஒரு ரணம் படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனால் அவங்க ஸ்ட்ரைட்டாக தான் படுக்கணும், ஏன்னா வந்து உடம்புல ஃபுல்லாக காயமாக இருக்குது, எலும்பெல்லாம் நொறுங்கிருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் படுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் இந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வேறு என்ன பண்ணுறது, 2 வருஷம் தீவிர சிகிச்சை அவங்களே போட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 வருஷம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்க எதெல்லாம் நினச்சி பயப்படுறாங்களோ அதெல்லாம் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ். ஸோ ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டிருக்காரு, அப்புறம் அவர் மறுவும் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயமா அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிடுறாங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, நீ சந்தோஷமாக இருக்கணும். எப்பேற்பட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னாங்க, வேறு லெவல் ஆனவங்க. ஆனால் இது நம்ம ஊரில் நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும், இதுதான் நடந்திருக்கும். பட் அவங்க எப்படிப்பட்ட ஒரு லேடிங்கிறத வந்து இந்த குவாலிட்டியை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல மனசியாக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது, பட் என்னால் ஒரு பையனை தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் உள்ள ஒரு குழந்தையும் தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த பையனுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நெயில், அவனுக்கு 8 வயசு ஆகுது, இப்போயும் பாகிஸ்தானில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீல் சேரில் தான் இருக்கேன், அது ஓகே தான், பட் நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பெயிண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கில் வேறு லெவல் சக்ஸஸ் ஆகிறாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பெயிண்டிங் பிராண்டில் இவங்க இதுவும் ஒரு பிராண்டாக இருக்குது.
ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து நல்ல ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிபிசி வெளியிட்ட ஒரு பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த 100 பெண்கள் அப்படின்ற பட்டியலில் முனிஃபா மசாரி இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2016 ஆண்டு ஃபோர்ப்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை வெளியிட்ட ஒரு பட்டியல் 30 Under 30 அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து முனிஃபா மசாரி இடம் பிடிச்சிருக்காங்க. 30 Under 30 ஸோ 30 வயசுக்கு கீழே ரொம்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு இன்ஸ்பைராக இருக்கிற பீப்புள் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து இவங்க இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாடலிங், அப்புறம் ஆங்கர், ஒரு டிவி சேனல் ஆங்கராக இருந்திருக்காங்க, சிங்கராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபீல்டில் வந்து பல வெற்றிகளை வந்து இவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ நான் எதுக்கு இந்த டாப்பிக்கை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக்கி அதை பெரிய லெவலில் யோசித்து, ஸோ வேறு விதமான தப்பான ஒரு முடிவுக்கெல்லாம் சில பெண்கள், நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, சில பெண்கள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய ஸ்டோரி தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேடிஸை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்னால் ஏன் சுற்றி உள்ள ஒரு 10 பேத்துக்கு தான் இந்த மெசேஜை பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஃபோன் போட்டு என்னாடி இந்த மாதிரி வந்து ஐப்ரோஸ் வாங்கினியா, லிப்ஸ்டிக் வாங்கினியா, வந்து இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பதிலாக, ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது, இந்த மாதிரி முனிஃபா மசாரினு ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுடைய ஸ்டோரிக்காக நீ படித்து பார்த்தியா, ஸோ எல்லா டைமும் இதை பற்றி பேசுறதுக்கு பதிலாக இல்லை கொஞ்சம் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸுக்கு வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்து சில பேர், அதாவது நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனால ஒரு 2 பேர் 3 பேர் லைஃப் நல்லா இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கடைசியாக என்னுடைய அன்பு தோழி இருக்க நான் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரும் சக்தி. ஸோ அதை பயன்படுத்தி உங்களால் எவ்வளோ பாசிட்டிவிட்டியை பரப்ப முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவிட்டியை பரப்புங்க. தயவுசெய்து நெகட்டிவிட்டி வேண்டாம். ஸோ போல்டாக இருங்க, போல்டாக பேசுங்க, எதை கண்டும் பயப்படாதீங்க, யாரை கண்டும் பயப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் துணிவாக மேற்கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் ஒதுக்காதீங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா வாட ராசா அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வரவேச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஒரு உறுதியான பெண், ஒரு தன்னம்பிக்கையான பெண், ஒரு தைரியமான, ஒரு துணிவான ஒரு பெண்ணை தான் அந்த உலகம் வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்கும். ஸோ எங்கே ஒரு சக்கரை இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். ஸோ எங்கே வழி இருக்கோ ஸோ அங்கே கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும். உங்கள் மதிப்பையும் உங்கள் திறமையும் சந்தேகப்படுறாங்களா, அவங்களுக்கு உங்கள் வெற்றியை வந்து நீங்கள் வந்து பதிலடியாக கொடுங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களை விட்டு ஒருத்தவங்க போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் லெட் தம் கோ, அவங்கள விட்டுருங்க. ஸோ அவங்கள பிடிச்சி தான் நான் வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நீங்களே உங்களை அழைச்சிக்கிறதுக்கான ஒரு வழி தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்றைக்கி பேசுகிற டாபிக் ஃபுல்லாக இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா எதுக்கு பிடிக்கணும்னு ரெக்கமெண்டாக வழக்கம் போல் கீழே தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஹானஸ்ட்.